வணக்கம் நண்பர்களே, பகவத்கீதையில் ரெண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகம், அதில் தான் ஸ்ரீகிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. சுதர்மத்தை பற்றி பேசினதை அடுத்தபடியாக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த வேதங்களை பற்றி. அதில் அவர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, முட்டாள்கள் வேதங்களின் மேலிழந்த வாரியான அர்த்தம் புரிந்து கொள்கிறார்கள். அதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சாதிக்கிறாங்க. சொர்க்கம் போகம் அதிகாரம் வேண்டி சடங்குகள் செய்கிறார்கள், அதனால் அவங்களுக்கு புத்தி மழுங்கிடுது. மகோன்னதமான லட்சியத்துக்கு வேண்டிய நிச்சய புத்தி அவர்களிடம் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்ற. இதில் மூணு விஷயம். மேலெழுந்த வாரியாக வேதங்களின் பொருளை உணர்ந்து கொள்வது. இந்த பிரச்சனை வந்து எல்லா மதங்களிலுமே உண்டு. அவங்கவங்க புனித நூல்களை மேலெழுந்த வாரியாக புரிந்து கொள்வது தான் இன்னைக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கு. முக்கால்வாசி மதக்கலவரங்கள் ஏன் வருது அப்படின்னா, அந்த சரியாக புரிஞ்சுக்காதனால தான். ஏன்னா எல்லா மதங்களின் நோக்கமுமே மனிதனை வழிநடத்துவது, அவனை மேம்பட வைப்பது. அப்படி இருக்கிறப்போ மதத்தின் பெயரால் இத்தனை சண்டை சச்சரவுகள் ஆகுதுன்னு சொன்னால், அந்த மதத்தின் நோக்கம் நிறைவேறாமல் போகுதுன்னு சொன்னால், அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தவறுகள் செய்கிறோம். மேலெழுந்த வாரியாக படிச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவனவன் படித்ததில் சந்தேகம் வராதது யாருக்குன்னு சொன்னால், ரெண்டு விதமான ஆளுகளுக்கு சந்தேகமே வராது. 100% தெரிஞ்சவனுக்கும் சந்தேகம் வராது. வெறும் ஒன்று ரெண்டு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சவனுக்கும் சந்தேகம் வராது. ஏன்னா நிறைய படிக்க படிக்க தான் நிறைய குழப்பங்கள் வரும். அதுவா இதுவான்ட்டு தெரிஞ்சதே ஒன்று ரெண்டு, அதுதான் நிச்சயமானது அப்படின்னு போகிற கூட்டங்கள் தான் அதிகம். இந்த 100%ங்கிறது வந்து வெகு சிலரால் தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுதான் பிரச்சனையே. என்ன, அறகுறையாக தெரிஞ்சவன் தான் ஆணித்தரமாக பேசுவான், கொஞ்சம் தெரிஞ்சவன் ரொம்ப ஆணித்தரமாக பேசுவான். ஆனால் புரிந்து கொள்ள இல்லாத, ஆழமில்லாத ஞானம், ஆழமில்லாததான் ஞானம்னே சொல்ல முடியாது, ஆழமில்லாத அறிவு பல அனர்த்தங்களை விளைவிக்கும். அது அழகாக சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு மனிதனும் அது ஆழத்தில் போய் புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, சடங்குகள் எதுக்குன்னு சொன்னால், சில வழிமுறைப்படுத்துறதுக்காக தான் சில சடங்குகளை மனுஷங்க அந்த காலத்துக்காரங்க வச்சுருக்காங்க. அந்த சடங்குகள் மூலமாக சில புரிதல் இருக்கும், சில நோக்கங்கள் இருந்தது அதுக்கு. ஆனால் சடங்குகளே முக்கியமாவது வந்து சரியல்ல. சாரத்தை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிக்கிற மாதிரி தான் அது. அந்த தவறை நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களோட நோக்கமும், அந்த மாதிரி செய்கிறவங்க நோக்கமும் உண்மையான ஞானமாக இருக்கிறதில்ல. அவங்க வந்து சொர்க்கத்தையும் போகத்தையும் அதிகாரத்தையும் தேடுபவர்களாக இருக்கிறார்கள்னு பகவான் சொல்கிறார். சொர்க்கங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க. அப்படி ஒரு தனி இடம் என்றைக்குமே கிடையாது. சொர்க்கமும் நரகமும்
நம் மனநிலைகள் தான். நம்ம பக்குவ நிலைகள் தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நமக்கு காமிக்குது. அதை நாம் இந்த உலகத்திலேயே நம்ம அனுபவிச்சிடுறோம், தனி ஒரு இடங்கள் அல்ல. அப்படிங்கிறப்போ அது ஒரு சொர்க்கத்தை வேண்டி நீ சடங்குகள் செய்கிற, சாஸ்திரங்கள் செய்கிற, கும்பிடுறன்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லாதது. அடுத்தது போகமும் அதிகாரம். அனுபவிச்சு முடிஞ்சதுன்னு இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்குங்களா? எத்தனை வந்தாலும் போதும்னு இந்த மனசு சொல்லுங்களா? அதிகாரமும் அப்படித்தான். எத்தனை இன்னும் மேலே, இன்னும் மேலே, இன்னும் மேலேன்னு தானே போகுது. அது எப்போவது அந்த போகங்களும் அனுபவித்ததும் அதிகாரமும் நமக்கு பரம திருப்தியை கொடுத்துட்டு இனிமே போதும் அப்பா அப்படின்னு சொல்ல வச்சிருக்கா யாரையாவது? கிடையவே கிடையாது. ஆக அதுக்காக பண்ணுறதும் முட்டாள்தனம். அதுக்கு என்ன சொல்கிறாரு? புத்தி மழுங்கி விடுகிறது. அந்த மாதிரி சடங்குகளில், அந்த நோக்கங்களுக்காக சடங்குகள்லேயே மூழ்கி போகிறவனுக்கு வந்து புத்தி வந்து ஷார்ப்பு கிடையாது, மழுங்கிடுதுங்கிற. மகோன்னதமான லட்சியத்துக்கு வேண்டிய நிச்சய புத்தி இல்லாமல் போகிறது. எப்போ அந்த நிச்சய புத்தி வரும் அப்படின்னா, 100% தெளிவு இருக்கிறதா தான் அந்த நிச்சய புத்தி வரும். இதுதான் மகத்தான உண்மை, இதுதான் தலையாய உண்மை அப்படின்னு புரியறப்போ மனிதன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான், ரொம்ப தெளிவாக நடந்துக்கிறான். அதில் அவனுக்கு எந்த குழப்பங்களும் வர்றதில்லை, எந்த பலவீனங்களும் அவன் பாதையை தடுப்பதில்லை. என்ன அவன் அவ்வளோ கிளியராக இருக்கிறான். சடங்குகள் கூட அந்த ஒரு நோக்கங்களுக்காக இது பண்ணியிருக்கு. அதுக்கெல்லாம் ஏன், என்னத்துக்குங்கிற ஒரு அர்த்தங்களும் இருக்கு. அதை மெக்கானிக்கலாக பண்ணிட்டு போறவனுக்கு, எந்திரத்தனமாக பண்ணிட்டு போறவனுக்கு அது புரியாது. ஏன் இந்த சடங்கு என்ற அந்த நோக்கம் புரிஞ்சுதுன்னா, இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அர்த்தமும் புரிஞ்சுதுன்னா, அப்புறமா அந்த சடங்குகளுக்கு நமக்கு அவசியம் கிடையாது, அதை தாண்டிடலாம். ஆனால் அது புரிகிற வரைக்கும் அந்த சடங்குகள் தேவைப்படுது. இது எப்படின்னா, ஒரு நதியில் ஒரு நதியை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, அந்த கடக்கிறதுக்கு அந்த படகு ஒன்று வேணும். ஆனால் படகு அந்த நதியை கடந்ததுக்கப்புறமும் அதை தூக்கிட்டு போவீங்களா? தூக்கிட்டு போக மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம். சில தெளிவுகள் சில நிலைகளில் எட்டுறதுக்கு வந்து சில சடங்குகளை நம்ம பண்ணுறோம். ஆனால் எட்டினதுக்கு அப்புறம் அந்த சடங்குகள் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் பெருசாக தராது. ஒரு விதத்தில் பார்த்துன்னா அது எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். அதாவது ஆற்ற கடந்ததுக்கப்புறம் அந்த படகு உங்களுக்கு பேர்டன் தானே, உங்களுக்கு ஒரு பாரம் தானே, அதை சுமந்துட்டு போகிறது ஒரு பிரச்சனை தானே. அந்த மாதிரி தான் இது. இன்னும் சொல்றாரு, நாலா பக்கமும் தண்ணி இருக்கிறவனுக்கு கிணத்தோட பயன் அளவு எந்த அளவோ அந்த மாதிரி தான் உண்மையை உணர்ந்த ஞானிக்கு வேதங்களின் பயனும். இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சொன்னது யாரு? வேதங்களை தொகுத்த வேதவியாசர், மகாபாரதத்தை எழுதின வேதவியாசர் பகவத்கீதையில் சொல்கிறாரு, உண்மையை உணர்ந்த பின் ஞானிக்கு அந்த வேதங்களால் கூட பெரிய பயன் இல்லை. என் நாலா பக்கமும் தண்ணி இருந்துச்சுன்னா கிணறுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஒன்றுமே அவசியம் இல்லை. வேதங்களும் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த காலத்திலேயே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களே கூட அந்த உண்மை ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்களே ஒழிய அந்த வேதங்களுக்கு அல்ல. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது இந்த காலத்தில் ஒரு சமூக நீதியாளன் பேசின பேச்சு அல்லது
இறைவனாக சொன்னதாகவே சொன்ன வேதவியாசர் வேதங்களை தொகுத்தவருங்கிறப்போ நமக்கு அதோட முக்கியத்துவம் புரியுது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம எல்லா இடங்களையும் உபனிஷத்துகளையும் மகாபாரத கதைகள்லையும் இருக்குன்னாலும் ஒரு இதை நம்ம பார்க்கலாம். கௌசிகன் என்ற ஒரு அந்தணன், அவன் நல்ல வேதங்கள் படித்தவன், வேதசாஸ்திரங்கள் தெரிஞ்சவன், அவன் தவவலிமை கொண்டவன். அவன் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவத்தில் ஈடுபட்டிருக்கிறப்போ மேலிருந்து ஒரு கொக்கு அதோட எச்சில் போட்டுடுச்சு, அது இவன் மேலே விழுந்தது. தவம் களைந்து கோபத்தோடு இவன் பார்க்குறான், அந்த கொக்கு அப்படியே கருகி கீழே விழுந்துடுது. இவனுக்கு அந்த தவம் களைந்த வருத்தம் இருந்தாலும் கூட அந்த பார்வையில் அந்த கொக்கு வந்து எரிஞ்சு விழுந்ததில் ஒரு கர்வம், பார்த்தியா என்னோடய பவர் எப்படி இருக்குது பார்த்தியாங்கிற மாதிரி ஒரு கர்வம். சரி, இது தவம் இதாகிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் சரி சாப்பிட்டாவது வரலான்னு பிக்ஷை எடுக்க போகிறான். ஒரு வீட்டில் போகிறான், கொஞ்சம் பொறு வர்றேன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா நிறைய நேரம் வரலை. அந்த அம்மாவோட கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செஞ்சுது, செஞ்சு முடிச்சுட்டு தான் மெல்ல வருது. அவன் வந்து கௌசிகன் கோபத்தோடு பார்க்குறான் அந்த அம்மாவை. அந்த அம்மா கேட்குது, என்ன இந்த கொக்குன்னு நினச்சிக்கிட்டிய, கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா கேட்குது அது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது எங்கேயோ நடந்த நிகழ்ச்சி, அந்த அம்மாவுக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்குதுன்னு இவன் ஆச்சரியத்தோட பார்க்குறப்போ அந்த அம்மா சொல்லுது, நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நீ மிதிலைக்கு போய் தர்மவியாதனை பாரு, அவங்ககிட்ட கற்றுக்கோங்குது அந்த அம்மா. இவன் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு மிதிலைக்கு போகிறான். அந்த தர்மவியாதனுங்கிறவர் யார் என்னன்னு விசாரிக்கிறான். இவன் நினச்சிட்டு போனது யாரோ ஒரு முனிவர் இருப்பார் தர்மவியாதன்னு, பார்த்தா முனிவர் அல்லது நம்ம ஒரு கசாப்பு கிடக்கார். இந்த கௌசிகனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த ஆளுகிட்டேயா போய் கேட்குறது, அந்த அம்மா வேற யாரையாவது சொல்லியிருக்குமோ, ஒரே பேரில் ரெண்டு பேர் இருப்பாங்களோ, இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் வருது அவனுக்கு. ஆனால் அந்த தர்மவியாதனும் வாங்க அந்த அம்மா அனுப்பிச்சாங்களான்ட்டு தர்மவியாதனும் கேட்குறான். அந்த காலத்தில் ஃபோன் வசதி எல்லாம் கிடையாது, இவன் அனுப்பிச்சு போட்டு அந்த அம்மா இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிற வசதி இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த முன்கூட்டியே அறிந்திருந்த அந்த ஒரு சக்தியும் இவனை ஆச்சரியப்படுத்துது. இல்லை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், ஆமாம் அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்கிறான். ஆனால் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, போயும் போயும் ஒரு கசாப்பு கடைக்காரங்கிட்ட எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் வேதங்கள் படித்தவன், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது போல் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ அந்த இதை அந்த தர்மவியாதன் தன்னுடைய வாழ்க்கை முறையை சொல்கிறான். அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல வயதான பெற்றோர், அவங்களுக்கு நல்ல சேவை பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த சேவை பண்ணி முடிச்சவன் சேவை பண்ணிட்டு தன்னோட தொழிலையும் பார்க்குறான். அந்த தொழில் தர்மத்தையும் அவன் எந்த அதில் குறைபாடும் வைக்கலை. அவன் பாட்டுக்கு அந்த இது பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்த உடனே, அதனால தான் எனக்கு இத்தனை ஞானமும் வந்தது. அதாவது அவன் தன் சுதர்மத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். இங்கே இதுவும் இங்கேயும் அந்த சுதர்மம் வருது பாருங்கள். அந்த வயதான பெற்றோர்களை பார்த்துக்கிறப்போ அதில் எந்த வருத்தமோ குறைபாடோ அவன் வைக்கலை. அவனுக்கு வாய்ச்சது அந்த தொழில், கசாப்பு கடை, இது இறைச்சி கடை, அதை வந்து அவன் நல்லா பார்க்குறான். அதுலேயே அவன் எல்லா ஞானமும் பெற்று விடுகிறான்ங்கிற மாதிரி சொல்கிறார். இது மகாபாரதத்தில் வர்ற ஒரு சின்ன கதை. அப்போ என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொன்னால், எதையும் படித்தறிந்து கொள்வதை விட வாழ்ந்து காட்டுவதே மிகச்சிறந்தது
அதுதான் முக்கியம். மேலெழுந்த வாரியாக படிப்பதும் அங்கொன்று இங்கொன்று எடுத்து தான் நிறைய பேர் படித்து நிறைய பிரச்சனைகள் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு முழு பேச்சு இருக்குது, அதில் ஒரு அங்கேருந்து ஒரு வாக்கியம் இங்கேருந்து ஒரு வாக்கியம்னு நீங்கள்லாம் பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேறு அர்த்தத்தையே நீங்கள் உருவாக்கிடலாம். முழுவதும் படித்து முழுவதும் தெரிந்தவனுக்கு மட்டும்தான் அது சரியான இது புரியும் இல்லைங்களா? அதனால் எதையும் முழுவதுமாக படித்து அறிவது, அறிந்து ஞானம் அடைவது முக்கியமே ஒழிய வெறும் அந்த படிப்பறிவோ அந்த வேதங்களின் அறிவோ முக்கியமல்லன்னு பகவான் சொல்கிறார். அடுத்த வாரம் மீதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.